மீண்டும் நிலம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது, வானம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற பறவைகளுக்குத்தான் கூடுகள் தனித்தனியாக இருக்கின்றன. மாணவர்களே, குழந்தைகளே, பெண்களே, உங்களில் கூட பல பேருக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடு கட்டப்பட்டிருக்கிறது. சில பறவைகள் வறுமை என்ற கூட்டை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில குழந்தைகள் இயலாமை என்ற கூட்டை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில குழந்தைகள் அல்லது சில தம்பிமார்கள் அறியாமை என்ற கூட்டை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாந்து பார்த்தால் வானம் பொதுவானது, குனிந்து பார்த்தால் நிலம் பூமி பொதுவானது. ஆனால் இந்த உத்தரமேரூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும் இருக்கிற மாணவர்கள், தங்கைகள், தம்பிமார்கள் வானத்தையும் பூமியையும் புரிந்து கொண்டு கூடுகள் கட்டாமல் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையும் வேண்டுதலும் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இங்கே அரசு பள்ளி ஆண்கள் மாணவர்களுக்கு மட்டுமே, ஆண்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வு என்று முடிவெடுக்கப்பட்ட போது தன்முனைப்போடு நீங்களே முடிவெடுத்து, நம்ம சிஓ அம்மாட்ட கூட கேட்காமலே முடிவெடுத்து பெண்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருந்த பெண்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு ஆண்கள் பள்ளி மாணவர்கள் நல்லா கேட்டு, இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தேடல் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற போது நீங்கள் கட்டிய கூடுகள் இப்போது பொடிபட போகின்றன, உடைபட போகின்றன. நண்பர்களே, நமது மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் அம்மா வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்காக. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லுகிறான் வள்ளுவன் பாட்டன், தமிழ் மூத்த பாட்டன். முறை செய்து காப்பாற்றுதல் சரியான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். திருக்குறள்ல ஒவ்வொரு வார்த்தையும் அளவெடுத்து தைத்த சட்டையை போல இருக்கும், எங்கேயுமே எக்ஸ்ட்ரா லூசோ டபுள் எக்ஸ்எல் இருக்காது, ஃபிட்டா பென்சில் ஃபிட்னு போடுறாங்களே பசங்க இப்ப அப்படி இருக்கும். முறை செய்து காப்பாற்று மன்னவன் சொன்னா பார்த்தீங்களா, இந்த மண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை அது. இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான் சோழர்களின் குடவோலை முறையை உலகத்திற்கே சொன்னது. இன்றைக்கு நாம அடுத்த ஆண்டு நீங்க எல்லாரும் ஓட்டு போட போறீங்க, 18 வயது தொட போறீங்க. இன்றைக்கு ஓட்டிங் மிஷினை பட்டனை தட்டுனா ஓட்டு விழப்போவது யாருக்கும். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 1025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடவோலை முறை என்று ஒரு குடத்திற்குள் ஓலையை மடித்து போட்டு மக்களாட்சி முறையை தேர்ந்தெடுக்கிற, உள்ளாட்சி முறையை அறிமுகம் செய்த சோழர்கள் வாழ்ந்த மண் இது. அதை உரத்து சொல்கிற கல்வெட்டு இந்த ஊர்ல இருக்குது. இது ராஜேந்திர சோழனோட 1000வது ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடிக்கிட்டு ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனின் 1000வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் பேசி ஆகணும். உத்தரமேல் இருக்கும் அவர்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, முறை செய்து காப்பாற்றுவதற்கும் தொடர்பு இருக்குது. ஏனென்றால் நம்ம சிஓ அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். வீராணம் ஏரி என்று ஒரு ஏரி இருக்கிறது குழந்தைகளே, காட்டு மன்னார் கோயில் பக்கத்துல, கடலூர் மாவட்டத்துல. ராஜராஜ சோழனுக்கு ஒரு தகவல் வருகிறது, சாளுக்கியர்கள் போர் தொடுத்து வருகிறார்கள் என்ற ஒரு ஒற்று தகவல் வருகிறது. ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் தளபதியாக இருக்கிறான். மன்னன் அழைக்கிறான் மகனை, தளபதியை, நீ நம் படையோடு சென்று சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லையிலே காத்திரு மகனேன்னு சொன்னபோது அவன் 10,000 வீரர்கள் அழைத்து வந்து இன்றைக்கு இருக்கிற காட்டு மன்னார் கோயில் பகுதியில ஒரு வெட்ட வெளியில பொட்டல் காட்டுற காத்திருக்கிறான் பகையை சந்திப்பதற்காக. ஒரு நாள், இரு நாள், மூன்று நாள் போகிறது, ஒரு மாதம் போகிறது, எதிரிகள் வருவதாக தெரியவில்லை. தந்தைக்கு பதில் அனுப்ப கேள்வி கேட்டு அனுப்புகிறான் மகன் தளபதி ராஜராஜ சோழனுக்கு. ராஜேந்திர சோழன் தகவல் அனுப்புகிறான், மன்னா நாங்கள் திரும்பி வந்து விடலாமா என்று கேட்கிறார். ஏன், ஒரு மாதமாக காத்திருக்கிறோம், நீங்கள் சொன்ன தகவல் படி மேலை சாளுக்கியர்கள் வருவதாக தெரியவில்லை, நாங்கள் திரும்பி விடுகிறோம். இல்லை தளபதியாரே, காத்திருங்கள், எனக்கு வந்திருக்கிற ஒற்று தகவல் சரியான தகவல், நீங்கள் வர வேண்டாம், காத்திருங்கள். ஒருவேளை நீங்கள் உள்ளே வந்து விட்டால் பின்னால் வந்து எதிரிகள் தாக்குகிற ஆபத்து இருக்கிறது மகனே என்று சொல்லுகிறார். இல்லை, ஒற்று தகவலை நான் எப்படி நம்புவது? நீங்க 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருக்கலாம். எதிரி நாட்டு மன்னன் வந்து படையெடுப்பான், நம்ம 23ஆம் புலிகேசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒற்றன் வருவான், வரும் வழியில் சீர்காழியில் சித்தப்பா வீட்டில் கிடாய் விருந்து சாப்பிட்டு விட்டு வந்தேன் மன்னான்னு சொல்லுவான். அப்படி ஒற்றன் அல்ல இவன். சரியான தகவல் தளபதியாரே, காத்து. 2-3 மாதங்களாக எதிரிகளுக்காக காத்திருந்தார்கள் ஒரு பொட்டல் வெளியில்.
அந்த வீரர்களுக்கெல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு வேலை வேண்டும், வால் எடுத்தா தலைய சீவனும், ரத்தம் பார்க்கணும், போர் போர்னு முழங்கி முழங்கி பழக்கப்பட்டவன். சும்மா இருக்க வச்ச பொண்டாட்டி அவன் பிள்ளைய ஒரு வீட்டுக்கு ஓடி போடுவான். தளபதிக்கு இப்போ ஒரு யோசனை வந்தது. வீரர்கள் கேட்டார்கள், தளபதி நாங்கள் என்ன செய்வது, சும்மா இருக்கிறோம், தோள்கள் தினவெடுத்துக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு வெறும் ஆட்டுக்கறிக்கு சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்துருக்குது, வேலை கொடுங்கள், தலையை வெட்ட வேண்டும். மன்னன் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்றான், எதிரி வர்ற மாதிரியும் தெரியல. காத்திருந்த 10,000 வீரனும் சும்மா தக தகன் இருக்கிறான், வேலை வேலை இருக்கிறான், அப்படி உடம்புலாம் அவனுக்கு நம நமன் இருக்குது. அப்போது முடிவெடுத்தானாம் ராஜேந்திர சோழன், தளபதி நீங்கள் வாளையும் போர் வாளையும் வேலையும் அம்பையும் கீழே வைத்து விடுங்க, மண்வெட்டியும் கடப்பாறையும் விடுங்க, நாம் இந்த காத்திருக்கிற இந்த ஏரியாவில் இந்த 2,000 கிலோமீட்டர் சுற்றளவில் தோண்டுங்களா ஏரியேன்னு சொன்னானா, எதிரிகளுக்கு காத்திருந்த அந்த நேரத்தில் சும்மா இருக்க கூடாது என்பதற்காக வெட்டப்பட்ட ஏரிதான் வீர நாரணன் ஏரி என்று தன் தந்தையின் பெயரை வைத்தான். ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேர் வீர நாரணன். அந்த வீர நாரணன் ஏரி அன்றைக்கு பொட்டல் காட்டில் எதிரிகளுக்காக தோண்டப்பட்டது. ஏன் எதிரிகளுக்கு காத்திருந்த தோண்டப்பட்டது? எதற்காக? பின்னால் வருகிற ஏதோ ஒரு தலைமுறை இந்த ஏரியில் நீர் தேங்கி இருந்தால் இங்கு விவசாயம் செய்யலாம், தண்ணீர் குடிக்கலாம் என்ற தொலைநோக்கு திட்டம். அன்றைக்கு தோண்டியவன் செத்து போனான், ஆனா இன்றைக்கு சென்னையில் இருப்பவன் அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறான். 300 கிலோமீட்டர் தாண்டி வீரான ஏரியிலிருந்து கொளால தண்ணி வந்து சென்னையில் நாங்கள்லாம் குடித்து வாழ்கிறோம் என்று சொன்னால், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனத்தோடு வெட்டிட்டு போனான் பார்த்தீங்க ராஜேந்திர சோழன். அதுதான் முறை செய்து காப்பாற்றுதல் என்று சொல்லுகிறான் வள்ளுவன் குழந்தைகளை. நாம என்ன செய்யறோங்கிறது நமக்கு பயன்பட தேவையில்லை. நாம் விதைத்து விட்டு போகிற இந்த விதை 10 ஆண்டுகள் கழித்து 10 தலைமுறை கழித்து வரப்போகிறவனுக்கு ஒரு பழம் கொடுத்தால் இந்த விதை போடுவதற்கு அர்த்தம் இருக்கு நினைச்சா பார்த்தீங்களா? அப்படி தோண்டப்பட்ட ஏரியின் தண்ணீரை தான் சென்னை குடிக்கிறது. இன்றைக்கு கூட முறை செய்து காப்பாற்றுகிற வேலையைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது முதன்மை கல்வி அலுவலர்களும் நந்தகுமார் ஐயாரஸ் அவர்களும். இன்றைக்கு விதை இந்த மாவட்டம் முழுவதும் போடப்படுகிறது குழந்தைகளே. ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் தங்கைகள் தம்பிமார்கள் உதவியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றி எந்த நோக்கமும் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் இந்த சாளுக்கியர்களுக்கு காத்திருந்த போர் வீரர்களை போல தினவெடுத்த உடம்பு இருக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கிறது. வழிகாட்டு ஆள் இல்லை ராஜராஜ சோழனை போல. சொன்னால் செய்வதற்கு காத்திருக்கா, இப்போது கூட கடப்பாறை கம்பி எடுத்து போன்ற கொடுத்த உத்திரமேரல் ஒரு ஏரி வெட்டி வெட்ட மாட்டியா தம்பி? வெட்டுவோம், வெட்டுவையா? ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்ல சார், நான் சும்மா உட்காந்துக்கிட்டேன், கைகள் தினவெடுக்குது சார், ஒரு கடப்பாறை கொடுங்கள். சொல்றதுக்கு ஆள் இல்ல சார், உனக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து முறை செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள். அவங்க நினைச்சாங்க இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நல்ல வழி காண்பித்தால் இவர்கள் படிப்பார். ஏன்னா பல பேருக்கு பிளஸ் டூவை தாண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்கிற எண்ணம் இல்லை. பல பேருக்கு பிளஸ் டூவை தாண்டி நம்ம படிப்போமாங்கிற சந்தேகம் இருக்கிறது குழந்தைகளே, இருக்கா இல்லையா? இருக்கு. இப்பவே எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா சார், அடுத்த வருஷம் நல்ல முகூர்த்தமா பார்த்து எங்க அண்ணன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒண்ணு சொல்றா சார். எங்க ஆத்தா, ஏன்னா எங்க ஆத்தாவும் எங்க அப்பா அப்படித்தான் சார், மாமன் பையனுக்கு வாக்கப்பட்டு வந்து என்ன பெத்து போட்டா, 10 பாத்திரம் தேய்த்தி தேய்த்து சமையலரை இருட்டுக்குள்ள 10,000 ஆண்டுகளா இடிந்து போன சமூகம் தானே நாம. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தீவம். நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குழந்தைகளே. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, படிக்கணும்னு ஆசை இருக்கு சார், ஆனா எனக்கு படிக்க வைப்பதற்கும் வழி இல்லை, படித்தால் நீ முன்னேறலாம்னு சொல்வதற்கும் ஆள் இல்லை. இன்னைக்கு நண்பர்களே, பாராட்டி சொல்வதற்கும் வாழ்த்தி சொல்வதற்கும் ஆள் இல்லை, சாபம் போடுறதுக்கு 1,000 பேர் இருக்கலாம். நீ ஸ்கூல்ல இருந்து கிளம்பி 2 கிலோமீட்டர் தாண்டி வாடா, 20 பேர் உனக்கு தெரியாதுடா, கஸ்மாவில ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்தியா கேட்கிறான் சார். நல்லாயிரு என்று சொல்வதற்கு யாரும் இல்லையே. பாரதி சொன்னா பார்த்தீங்களா, ஏது மற்றவர் வாய்ச்சொல் அருளின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரின்னு ஒரு பாட்டுல சொல்லுவாரு. எதுவுமே இல்லாத வாய்ச்சொல் நல்ல வார்த்தை சொல்லியா, சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. மாவட்டத்தின் தேர்ச்சி விழுக்காட்டை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த மாவட்டத்துல கல்வி முறை சிறந்து இருக்குது, எல்லா பள்ளி மாணவர்களும் எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் தேர்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால் அது 100% விழுக்காடு என்று ஒரு குறியீடு கிடைக்கும். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல 10,000 மாணவர்கள் பிளஸ் டூ எழுதினாங்கன்னா 10,000 பேர்
பாசு என்று எப்ப நம்ம கேள்விப்படுதுங்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருக்குது. சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர் இருக்கிறாங்க, அரசு பள்ளியில் அற்புதமான ஆசிரியர் இருக்கிறாங்க, பையனும் கேட்க தயாரா இருக்கிறான். ஆனா ஆசிரியர்கள் வாய்க்கும் பையனோட காதுக்கும் இடையில ஏதோ ஒரு கண்ணாடி சுவர் இருந்து அவங்க பேச்ச கேட்க விடாம தடுக்குது. பேசுகின்ற வாய்களும் நல்லவை, கேட்கின்ற காதுகளும் நல்லவை, ஆனா ரெண்டு கடை ஒரு கிளாஸ் வால், கண்ணாடி சுவர் ஏதோ ஒன்று இருக்கு சார், அதை உடைத்தெறிகிற நோக்கம் தான் என்று நமது சீவாமா வந்திருக்கிறாங்க. உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் கேட்க போறாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக எந்த, நாங்களும் எனக்கு தெரிந்து நான் 17 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறேன், எந்த அதிகாரியும் மாணவர்களிடம் வந்து பேசியது இல்லை. உண்மையிலே பேச வேண்டியது உங்ககிட்ட தான். எல்லாரும் வந்து எங்களை மாதிரி வாத்தியார்கிட்ட பேசிட்டு போறாங்க, ஹெட் மாஸ்டர்ஸ பேசிட்டு போறாங்க. என்ன சொல்ல போனா எங்களை மாதிரி டீச்சர்ஸும் HMs பாவம் அதிகாரிகிட்ட திட்டு வாங்கி நொந்து நூலா போறோம். ஆனா அம்மா சற்று வித்தியாசமாக யோசித்தார். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் தேர்ச்சி விழுக்காட்டை அதிகரிக்க வேண்டும், பசங்கள்லாம் பாஸ் ஆகணும்னு வாத்தியார் கிட்ட என்ன சொல்லின புரோஜனம்? ஆசிரியர்களும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் ஆசிரியர்கள் கையில் இல்லை, யார் கையில் இருக்கு? நீங்க தான்டா நினைக்கணும். இந்த உண்மையை உணர்ந்த அம்மையார் அவர்கள் இன்று முதல் உங்களிடத்துல பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ பாஸ் ஆனா என்ன ஆவ? நீ வாத்தியாருக்காக பாச வேண்டாம், அப்பா அம்மாக்காக படிக்க வேண்டாம் தம்பி, உனக்காக நீ படித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்கிற உண்மையை உனக்கு சொல்லணும் ஆசைப்பட்டு இது 10வது வாரம் ஜூன் மாசத்திலிருந்து தொடர்ந்து 3 மாதங்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நந்தகுமார் ஐயாரஸ் அணியோடு நமது முதன்மை கல்வியாளர்கள், இது மிக சரியா சொல்ல போன 37வது பள்ளி நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். போன ஒரு வாரம் தான் சனிக்கிழமை கட்டாச்சு, தொடர்ந்து இது 10வது வாரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாவட்டம் முழுவதும் போய் குழந்தைகளை சந்தித்து, இதுவரைக்கும் 17,000 குழந்தைகளை சந்தித்திருக்கிறார்கள், 17,000 மாணவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சாதனை. ஏன் தெரியுமா? நாங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் இல்ல, யாருக்காக? யாருக்காக? நீங்க நல்லா இருக்கணும், உங்க சொன்னா நீங்க கேப்பீங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க நண்பர்களே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நினைக்கலாமா? நாமும் சொல்லுங்கப்பா, என்ன சொல்ல போறான் கேட்கலாமா? கேட்கலாமா? மாணவர்களே, குழந்தைகளே, உங்களோட பலத்த கரவொழியோடு நமது மாவட்டத்தின் முதன்மை கல்வியாளர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நந்தகுமார் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதல்ல வந்து இந்த ப்ரோக்ராம் ஏன் உங்கள் ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஐடியா இருக்காங்கன்னு இப்போ நான் பேச போகிறதுலாம் அவங்ககிட்ட தான். இந்த குழந்தைங்கிட்ட ஆல்ரெடி அவங்க ஸ்கூலுக்கு போய் பேசியாச்சு, அது இல்லாமல் தானாக வந்த குழந்தைங்க காட்டு மாதிரி எப்படி இருந்தாலும் குழச்சிக்குவாங்க இல்லையா? சரி, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணது பர்டிகுலராக உத்தரமேரூர் பாய்ஸ் ஸ்கூலுக்காக. என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். 247 ஸ்கூல் இருக்குது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான் போகிறாங்க. ஒரு சனிக்கிழமை போனால் அதிகப்படியாக 3 ஸ்கூல் பார்க்க முடியும். அக்டோபர் வரைக்கும் தான் நமக்கு ப்ரோக்ராமே, அதுக்கு மேலே சாருக்கு டைம் கிடையாது. அப்போ குறிப்பிட்ட அளவு ஸ்கூல் தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிற ஸ்கூலில் எதுவும் ஒன்று, உங்கள் ஸ்கூலும் ஒன்று, என்ன அர்த்தம் நீ சொல்லுக்கண்ணே? நீ எது வேணாலும் சொல்லலாம், நீ சொல்கிறத வந்து நான் நினைக்கிறதா நீ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சொல் நல்ல நல்லா படி. ஏன் இவங்களுக்கு சொல்லணும்னு தோணல? அவங்களுக்கு நல்லா படி சொல்லணும்னு தோணல, உங்ககிட்ட நல்லா படின்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்? அவங்க தானாவே செஞ்சிடுறாங்க, உங்களுக்கு வந்து யாராவது சொல்ல வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கும் இல்லையா? எனக்கு ஒரு ஆசை வந்தது. மே மாசம் கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சோம். 10th+2 முடிச்சுட்டு போன குழந்தைங்க அதை கலந்துருப்பாங்க. இதில் 10th படிக்கிற பையன் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் 10 பேர் வந்தாங்க. மொத்தம் ஸ்டூடெண்ட்டு 3000 பேர், டீச்சர்ஸ் வந்து 1000 பேர், மொத்தம் 4000 பேர். அதில் பசங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்காக 4 பேர் வர சொல்லியிருந்தோம். ஹீ ரிசோர்ஸ் பர்சன் 4 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் நல்லா பேசினாங்க. அதே நேரத்தில் நந்தகுமார் ஐயா பேசும்போது மட்டும்
எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சாங்க. ஒரு சின்ன குண்டூசி கீழே போட்டா கூட என்ன வரும், சவுண்ட் வரும். ஆர்ப்பாட்டமா பேசல, அதிகாரம் பண்ணல, எல்லாம் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள், அந்த உண்மை. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஆசை, நம்ம ஸ்கூல்ல எந்தெந்த பசங்களுக்கு தேவையோ அந்த பசங்கள்கிட்ட நேரில் போய் பேசினா நல்லா இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், இங்கே வாங்கினாக்க எல்லாரும் வர முடியாது இல்லையா. ஸ்கூலுக்கே போனால் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பார்த்து பேசலாம். ஆனால் அவருடைய பதவி வந்து மிகப்பெரிய பதவி, சாதாரண பதவி இல்லை. அவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா, பத்து பேர் வந்திருக்காங்க, பத்து பேருக்கும் பத்து விதமான வேலைகள், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு யாருக்காக வந்திருக்காங்க, உங்களுக்காக வந்திருக்காங்க. சார்ட்டு போய் கேட்டோம், வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டார். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு நினச்சிடாத. அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். நம்மளை மாதிரி அரசு பள்ளியில் படித்தவர், சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு. நம்மளை நமக்கு எப்படி குடும்ப சூழ்நிலை இருக்குதோ அதே மாதிரி தான், கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அரசு பள்ளியில் படித்து முடிச்சுட்டு காலேஜில் ஒரு டிகிரி வாங்கிட்டு, இதுக்கெல்லாம் ஒரு தனி கதை அடுத்து தான் சொல்லுவாங்க, பெரிய ஸ்டோரி, அதை நான் இப்போ சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ் போயிடும் சரியா. அதுக்கப்புறம் அவர் காலேஜில் படித்து முடித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினார், இந்திய அரசு தேர்வாணையம். அதில் வந்து ஐஏஎஸ் கேடரில், ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் ஐஆர்எஸ் கேடரில் இந்தியாவில் நம்பர் ஒன். இந்தியாவில் நிறைய பேர் எழுதினாங்க, அதில் யார் ஃபஸ்ட்டாக வந்தா, சாதாரண. போன வருஷம், அதாவது போன வருஷம் மீன்ஸ் போன கவர்மெண்ட்டில், மன்மோகன் சிங், நம்முடைய பிரசிடென்ட், நிதியமைச்சர், இவங்க எல்லாருமே சார் என்ன எழுதி கொடுத்தாரோ அதை தான் பார்லிமெண்ட்ல வாசிச்சாங்க, பாராளுமன்றத்தில் வாசிச்சாங்க. இப்போ வந்து அவருடைய பதவி என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின்ட் கமிஷனர், பெரிய பதவி. ரெய்டு போவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா, சிஇடியா, சரி, அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு அவர் போவர். இவர் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரு வெராண்டா இருக்கும், அதில் ஒரு 100 பேர் கிட்ட வெயிட் பண்ணுவாங்க இவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக. இன்றைக்கும் அவரை பார்க்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கிறாங்க, அவ்வளோ வேலை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து அரசாங்கத்துக்கு வசூலிச்சு கொடுக்கணும், 1 கோடி 2 கோடி இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி வரி என்ன பண்ணோம், கம்பெனியிலேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து நிறுவனங்கள் என்ன பண்ணோம், வசூல் பண்ணி அரசுக்கு கொடுக்கணும். அவ்வளோ பெரிய பதவி, அவ்வளோ பெரிய பொறுப்பு. நாம் என்ன போய் கேட்குறோம், எங்கள் பசங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக எங்கள் ஸ்கூலுக்கு வர முடியுமா சார்னு கேட்டேன். நானாக இருந்தால் செய்வேனா, டைம் இல்லை, என்ன சொல்லுவோம், ஒரே வார்த்தையில் டைம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அவர் சந்தோஷமாக சரின்னு சொன்னது வர மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வர்றாரு, ஒரு சனிக்கிழமை கூட அவர் இது வரைக்கும் தவறினதில்லை. என்ன ஆசை இருக்கும் மனசில், என்ன ஆசை இருக்கும், இந்த பசங்க நம்மளை மாதிரி மேலே வரணுங்கிற ஒரே என்ன, வேற எதுவும் கிடையாது. நம்ம எப்படி வந்து அரசு பள்ளியில் படித்து மேலே வந்தோமோ, நம்ம சொல்கிறத கேட்டு இந்த பசங்க மேலே வந்தால் அதோட பெரிய ஒரு சன்மானம் பாக்கியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். அவர் தனியாக வரல, கூட வந்து 10 மெம்பர்ஸ் வச்சுருக்கார். இப்போ அந்த அண்ணாங்களாம் வந்து பேசுனாங்க இல்லையா, அவங்களும் வந்து வேலையெல்லாம் இல்லாமல் சும்மாலாம் இருக்கலை, எல்லாரும் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து சொல்லணும், நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மாதக்கணக்கில் வந்து பயிற்சி எடுத்துட்டாங்க. டக்குன்னு வந்தாலும் அவங்ககிட்ட அவங்க சொல்ல, இந்த விஷயம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பேசுனா பசங்களுக்கு வந்து பிடிக்கும், நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து நல்ல இதில் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் ஒரு நாள்லேயோ ஒரு மணி நேரத்துலேயோ நடக்கலை இல்லையா. சரி, அடுத்து வந்து உங்கள் பேரண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நினச்சிப்பார். ஏன் அதை சாரை பற்றி இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், நம்ம அமெரிக்க அதிபர் ஒபாமா இருக்கார் இல்லையா, இவருடைய பெருமையை கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணார், இவரை தன்னுடைய நாட்டுக்கு வர வச்சு வெள்ளை மாளிகையில் இவர் பக்கத்தில் விருந்து உண்டு மகிழ்ந்தார். அவ்வளோ பெரிய ஆள் நம்ம நம்பிக்கை மாதிரி. அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் நம்ம இடத்துக்கு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அது என்ன ஆகணும், சக்ஸஸ் ஆகணும். அவர் கூட பெருசாக எதையும் எதிர்பார்த்து வரல, உங்கள் கடமையை செய்யணும்னு நினச்சி வந்திருக்க. ஒரு மனுஷனாக பிறந்தால் சில கடமைகள் இருக்கும் இல்லையா, அந்த கடமையை நீங்கள் செஞ்சால் போதும்.
இப்ப காலையில வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நான் வந்து 8:30 வந்தேன். உங்க ஸ்கூல்ல வந்து ஹச்எம் சொல்லியிருக்காரு எல்லாரும் எத்தனை மணிக்கு வரணும், 8:30 வந்துடும் சொன்னாரு. 9:00 வரைக்கும் பசங்க கம்மியா தான் இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. டெய்லி காலையில 8:30 கிளாஸ் நடக்குது. 8:30 பையன் 8:30 வந்தானே பழகம் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு வந்து 9:00 வர்றேன். என்ன பண்ணியிருப்பான் இது வரைக்கும்? காலையில நேரமா வந்திருக்கவே மாட்டானோங்கிற ஆதங்கம். நீ நேரமா வந்து என்ன பெரிய சாதிக்க போறன்னு நினைக்காத. அந்த கடமையிலிருந்து நம்ம தவறும் போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன ஒவ்வொன்னா அடிவாங்க. நான் வந்து அடிக்கடி உங்க ஸ்கூலுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி வரலான் இருக்கேன். இன்னைக்கு சில பேர் வராம கூட இருக்கலாம். இன்னைக்கு உண்மையாலுமே அவனுக்கு நண்பனாக இருந்தால் எல்லாருமே உங்க கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? உண்மையாலுமே நீ உண்மையாலுமே ஃப்ரெண்டா இருந்தா அவனை ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கு நீ பொறுப்பெடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பிடிச்சா போதும். அவன் பிளஸ் டூ முடிச்சுட்டு போகும்போது யாரும் நினைச்சு பார்ப்பான்? உங்களை நினைச்சு பார்ப்பான். இப்போ உங்க சட்டையெல்லாம் பார்த்தா நல்லா நீட்டா இருக்கு. சில சில பேர்லாம் சின்ன சின்ன சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கோம், அதுவும் சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் டைமு ஒழுங்கா நீட்டா ஸ்கூலுக்கு வந்தா எப்படி ட்ரெஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். தலையில வந்து குஞ்சம் வச்சுக்கிறது, முடி வளர்த்துறது, கிப்பி வச்சுக்கலாம், காலேஜ் போனா செஞ்சுக்கலாம் சரியா? இப்ப ஒரு வாரம் கழிச்சு பார்ப்பேன், ஷர்ட் எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும், இடுப்பு கீழே கரெக்டா இருக்கணும். அடுத்தது இப்ப போட்டிருக்கிற சட்டையும் உன்னுடைய காசுல வாங்கினதா? நான் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினேன், ஒரு மட்டும் கேட்டு பார்க்கலாம். ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல்றா. சரி, யாரும் அதாவது பின்னாடியே திரும்பி பாக்குறோம் பாருங்களேன். எல்லாருமே இப்படி தூக்க முடியல. அவனை கை தரு, ஒருத்தன் கை கை தூக்குறான் கை தரு. சரி, ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். ராஜீவ் காந்தி லண்டன்ல படிச்சார். ராஜீவ் காந்தி தெரியும் நினைக்கிறேன், பிரியங்கா ராகுலுடைய அப்பா. அவர் தாத்தா யாருன்னு தெரியுமா? யாருக்கண்ண? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய அப்பா யாருன்னு தெரியுமா? மோதிலால் நேரு. பெரிய லாயர். எவ்வளவு பெரிய லாயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் வீட்டுக்கு வந்து ஒரு ஏழை குடியானவன் வராரு ஒரு நாள், மோதிலால் நேருடைய வீட்டுக்கு. பெரிய லாயர் அவர், சுப்ரீம் கோர்ட்ல ஃபேமஸ் லாயர். என்ன சொல்றாப்புல, காலில் வந்துட்டு என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம், எனக்கு ரொம்ப பணம் டைட்டா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொல்லலாம், இங்கே வெயிட் பண்ணுங்க, சாயங்காலம் நான் வரும்பொழுது நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதை என்ன பண்றேன் உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். உனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மனுஷன் ஒரு நாள்ல சம்பாதிக்கிற காசை வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமா? இருந்தாலும் அவனுக்கு வேற வழி இல்லை, வெயிட் பண்றான். சாயங்காலம் வந்து அவர் சம்பாதிச்ச பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு. கல்யாண செலவு போக மீதி கையில இருக்குமா? அவ்வளவு காசு. எத்தனை நாள்ல? ஒரே நாள். ஜவஹர்லால் நேரு ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சார், முதலனுடைய பையன் இல்லையா? அந்த ஸ்கூலுக்கு 4 பக்கம் கேட்டு. பையன் எந்த கேட்ல இருந்து வந்தாலும் சந்தோஷமா வருத்தப்படாம வெளியில வரணுங்கிறதுக்காக சாயங்காலம் கூட்டிட்டு வரத்துக்கு 4 கேட்டுக்கும் 4 கார் அனுப்புவாராம். 4 கேட்டுக்கும் 4 கார். ஜவஹர்லால் எந்த கேட் வெளியில வராரோ அந்த கார்ல ஏறி வந்துடலாம். இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவர் தான் ராஜீவ் காந்தி. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு? சுதந்திரத்தை ஈடுபட்டு நிறைய சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு அலகாபாத் வீடே கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அடுத்து ராஜீவ் காந்தி கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது ஜவஹர்லால் நேரு தான் எங்கள் தாத்தா அப்படின்னும், இந்திரா காந்தி தான் என்னுடைய அம்மானும் யார்கிட்டையுமே அவர் சொன்னது கிடையாது. ஸ்கூலில் வந்து டூர் போகும்பொழுது ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் வந்து அந்த டூருமே அந்த ஹைக்கிங் மலையேறக்கூடிய பயிற்சிக்காக போகிறாங்க. அவன் உடம்பு மலையேறும் பொழுது நிறைய வெயிட் தூக்கிட்டு போனோம், தண்ணி சாப்பாடு இதெல்லாம். அந்த உடம்பு சில அந்த பையன் முடியலன்னு சொல்லிட்டு இருக்க இவருக்கு ஃப்ரெண்டு உன்னுடைய சமையல் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவன் சமையல் தூக்கிட்டு கூட்டி போறாரு. அதே மாதிரி ரொட்டி கடையில வேலை செஞ்சு பார்ட் டைம் ஜாப், படிக்கிற நேரம் போக ரொட்டியில வேலை செஞ்சு அந்த வருமானத்துல படிச்சார். யாருக்குமே தெரியாது இந்தியாவில பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் யார்கிட்டயும் சொல்லிட்டே கிடையாது. அவரே அப்படிலாம் பண்ணாருன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எவ்வளவு உதவியா இருக்கணும் இல்லையாடா? ஒரு சட்டை உன்னுடைய சொந்த வருமானத்துல வாங்கி போட்டுப்பார். அது பாலிஸ்டரெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, விலை கம்மியா கூட இருக்கலாம். அப்படியே உன்னை நீ அப்படியே பெருமையா ஒரு மனுஷனை நினைப்பேன். உங்க அப்பா அம்மா உன்னால அவங்களுக்கு எந்த உதவியும் இருக்குதோ இல்லையோ
உனக்கு ஏதாவது குறை வைக்கிறாங்களா? ஜவஹர்லால் நேரு படிச்ச ஸ்கூல்ல உன்னை படிக்க வைக்காம இருக்கலாம், நாலு கார் அனுப்பாம இருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அவங்க சக்திக்கு மீறி நமக்கு வந்து செலவு பண்றாங்களா? செலவு பண்றாங்களா? திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அவங்க என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க? பையன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு நம்ம என்னென்ன செலவு பண்ணமோ அதையெல்லாம் வட்டி போட்டு என்ன பண்ணிடணும், பையன்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? என்ன ஒரே ஒரு ஆசை என்ன இருக்கும்? நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது. வேற ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம படுற கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாது. அதுக்கு ஒரே வழி என்னது? படித்தாதான் மேலே வர முடியும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் படித்தா மேலே வரலாம், முடியாதெல்லாம் கிடையாது. அது வந்து முதல்ல உனக்கு வந்து மனசில் நம்பிக்கை இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். ஒரு சைடு போட்டு காமிச்சாங்க இல்லையா, வாழ்க்கையில் முன்னேறலாம். முன்னேறணும்னா என்ன பண்ணி ஆகணும்? ஒரு குறிக்கோள் இருக்கணும், நாம் என்ன ஆகணும்ட்டு. எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. டீ கடை வச்சிருக்கிறவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரங்களாகவும் இருக்கிறாங்க. உண்டா, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் மட்டும் நீ கவனம் செலுத்தினீன்னா நீ ரொம்ப பெரிய ஆள். அதெல்லாம் பின்னாடி. இப்போ நம்ம எய்ம் 10th வந்து முடிக்கணும், +2 முடிக்கணும். காஞ்சிபுரம்லாம் ஒரு காலத்தில் கல்விக்கு பேர் போன ஊர். பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இங்கே இருந்ததாகவும், யுவான் சுவாமிலாம் எங்கே வந்தாரா, இங்கெல்லாம் வந்ததாகவும் கதை. இன்னைக்கு காஞ்சிபுரத்தின் நிலம் என்ன தெரியுமா? 32 மாவட்டத்தில் காஞ்சிபுரத்து எத்தனாவது இடம்னு தெரியுமா? கல்வியில் யாருக்கும் தெரியுமா? 10th 24th இடம், 12th 24th இடம். ரொம்ப பின்தங்கியிருக்கோம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. முன்னாடி கொண்டது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்ன பண்ணிக்கணும், பாஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. 10th படிக்கிறவங்கலாம் அவங்கவுங்க பாஸ் பண்ணிடணும், +2 படிக்கிறவங்க அவங்க அந்த 5-6 சதவீதம் பாஸ் பண்ணிடணும். இது ஒரு பெரிய சிரமமா மனசு வைக்கணும். ஒரு சின்ன உதாரணம், எங்கள் பாப்பா வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதான் சிரமமாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறதான் காரணம் இல்லையா? எங்கள் பாப்பா என்ன பண்ணிச்சு, இந்த மழைநீர் சேகரிப்புக்காக ஒரு குழி ஒன்று வெட்டி வச்சுருக்கோம். நான் சொல்கிறது 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது உள்ள இறங்கிடுச்சு எப்படியோ, ஏற தெரியல. சின்ன சின்ன குழந்தை அப்போ உள்ள இறங்கிடுச்சு, மேலே ஏற தெரியல. வாசலில் தண்ணி எடுத்துகிட்ருக்கோம், அந்த தொட்டிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். வந்து குழியிலிருந்து தூக்கி விட சொல்லுது, அழுகுது. நான் தூக்கியே விடல. எப்படி இறங்கினையோ அதே மாதிரி என்ன பண்ண ட்ரை பண்ணி ஏறு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது அழுவது பார்த்துச்சு, சரி ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன மனுஷன் எங்கேயும் கையை வச்சு காலை வச்சு மேலே ஏறிச்சு. ஏறிட்டு சும்மா இருக்கல, என்ன பண்ணுச்சு, திரும்பவும் எட்டி குச்சுது. திரும்ப என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி கையை வச்சு காலை வச்சு தடுமாறி ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஏறி ஏறி இறங்குறதே அதுக்கு விளையாட்டாக மாறி போச்சு. படிப்போம் அப்படிதான். நமக்கு சில சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது நமக்கு அப்படியே அழுகிறோம், கஷ்டப்படுறோம், முடியலைங்கிறோம். அதில் வந்து டெக்னிக் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டே அதுவாக மாறி போகும். டெக்னிக் தெரியலன்னா நீ அந்த சப்ஜெக்ட்லேயே முழுகிருக்கணும். இங்கேருந்து சென்னை போகிறோம், ஃபஸ்ட் டைம் சென்னை போகும்போது எப்படி இருக்கும், கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எனக்கு இன்றைக்கி சென்னை போகணும்னு கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2வது போகும்பொழுது கொஞ்சம் எந்த இடம் எதுனா ஓரளவுக்கு கிளியராக தெரியும். 3வது 4வது 5வது 6வது போகும்போது ஏரிய பழகிருதா, அதே தான். சைக்கிள் ஓட்டுறோம், முதல்ல எப்படி இருக்குது, கீழே விழுகுறோம் எந்திரிக்கிறோம். எனக்கு ஒரு ரொம்ப நாளாக சந்தேகம், கீழே விழுந்து எந்திரிச்சா கூட யாரும் சைக்கிள் ஓட்டி பழகிறத நிறுத்துறமா? கீழே விழுந்துருதோம், கையில் காயாயிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக சைக்கிள் ஓட்டுறத வந்து நிறுத்திடுறோமா? பழகிறத என்ன காரணம்? கற்றுக்கணும்னு ஆசை, கற்றுக்கிட்டு என்ன தான் வரப்போகுது? நம்ம எய்மே கார் வாங்குறது, எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கு, கார் வாங்கணும். அப்படி இருக்கிறப்ப சைக்கிள் ஓட்ட கற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ ரொம்ப பெருசாக திங்க் பண்ண வேண்டாம், உன்னை வச்சு திங்க் பண்ண. நீ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதோடைய காரணம் என்ன? அவ்வளோதான். ஆஹா, சின்ன வயசுல காரணம் ஆசை இருக்குது. நான் சொல்றது
ரொம்ப பெருசா திங்க் பண்ணாத. உன் லெவல்ல நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டனால நினைச்சு பார்த்து நீ ஏன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட? ஸ்கூலுக்கு வர்றதுக்கு சைக்கிள் போனா ஈஸி எல்லாம் சும்மா நீ எல்லாம் அஞ்சாவது ஆறு அப்படிங்கும் போது கத்துக்கிட்டு வந்திருப்ப இல்லையா? அப்பெல்லாம் உங்க அப்பா சைக்கிளே வாங்கி தர மாட்டார் சின்ன பையனுக்கு. நான் வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? லைசன்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்குன்னு என்னுடைய செட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி யார் கத்துக்கணும்? நான் கத்துக்கணும். அது ஒரு காரணம். இன்னும் சில காரணம் இருக்கும். அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம கத்துக்கணும். உண்டா இல்லையடா? இதை தாண்டி ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு காரணம் இருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த தன் முனைப்பு நாம கத்துக்கணும் அப்படிங்கிறன்னா யாருக்காவது நான் முட்டால் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்கிற உங்க கைத்தூக்கு. நீ ஆசைப்பட்டு நடந்து போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே அது கிடையாது. சின்ன குழந்தைங்களை பாத்திருக்கியா? சின்ன குழந்தைங்க ஒரு வயசு என்ன பண்ணுவோம்? எட்டு மாசத்துல இல்ல, சின்ன குழந்தைய நான் வச்சுக்கடா, எட்டு மாசத்துல அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே நிற்கும், ஒரு எட்டு வைக்கும், ரெண்டு எட்டு வைக்கும், அப்புறம் என்ன ஒண்ணு தப்புன கீழே எவ்வளோ மறுபடி என்ன பண்ணும்? எந்திரிச்சு நிற்கும், அப்படியே ரெண்டு எட்டு அப்படியே வச்சுட்டுருது. எத்தனை முறை உழுகும் அது நடவுளத்துக்குள்ள, அது நடைய பழகிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை உழுவும் நினைக்கிறீங்க? ஒரு வயசுல நடக்குது, எத்தனை முறை விழும் இந்த நாலு மாசத்துல? என்னவே முடியாது இல்லையா? எந்த காரணத்துக்காவது அந்த குழந்தை நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத பழகாம இருக்குதா? எந்த பேரண்டாவது நடந்தவன்னு அடிச்சாங்களா உதச்சாங்களா? அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தை யாரு? நீங்க தான், வேற யாரும் இல்லை. அப்ப இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு வெறி, ஒரு தன்முனைப்பு இப்ப இருந்தது அப்படின்னா டென்த்லயும் பிளஸ் டூலயும் நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், வேற யாரும் வரவே முடியாது. நம்ம நினைக்கணும், எதுவாக இருந்தாலும் யார் நினைக்கணும்? நம்ம நினைக்கணும். அப்பா அம்மாவுக்காக படிக்கிறது, டீச்சருக்காக படிக்கிறது, ஹெச்எம்காக படிக்கிறது, சிஓவுக்காக படிக்கிறது, இதெல்லாம் படித்தா பாஸ் பண்ணலாம் இல்லைன்னா சொல்ல. ஆனால் நம்ம என்ன லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோமோ அதை அடைய முடியாது. எல்லாருக்குமே மனுஷனா பிறந்தாச்சு, குறுக்கு குறுக்கு பேசுறோம், பேசுறவங்களும் எழுப்பணும் சரியா இருக்கும். அக்கா நான் ஏந்திரி எந்திரிக்கிறேன், ஒரு பவுன பையனா இருக்கும், அதான் ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்கான். எந்திரா சார் அவனை நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் எந்திரி, நீ என்னை பார்க்குற எந்திரி, என்னடா பிரச்சனை உனக்கு, என்ன ஆக போற லைஃப்ல, என்ன எய்ம் வச்சிருக்க? சரி, இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, என்ன பண்ண நீங்க இப்போ யோசிச்சு ஒரு முடிவு வந்துடணும் சரியா? யார் யாருக்கெல்லாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கு போய் பேசாமல் சொல்லணும், படிக்கிறது சிரமமாக இருக்கு, சில சப்ஜெக்டோ அல்லது பொதுவாக படிக்கிறதோ கைத்துக்கு பார்க்கலாம். ஒன்று ரெண்டு மூணு, இந்த ஒன்று ரெண்டு சொன்னால் தான் அடுத்தவங்க வந்து கைத்துக்கு ஆரம்பிக்கிறான், கைகளை கூட நிறைய பேர் போய் அதுவும் தெளிவாக தெரியுது. எனக்கும் படிக்கிறதுனா என்னது? பயம். எக்ஸாம்னா எப்படி இருக்கும்? பயம். அது எல்லாருக்குமே உண்டு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற குழந்தை மட்டும் போய் தைரியமா எல்லாம் உட்காந்து எழுதணும்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மனசுல என்ன இருக்கும்? பயம். யார் யாருக்கெல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போயிருது? எல்லாருக்கும் கைகளை போடும். மறந்து போகுதேன்னு சொல்லிட்டு வருத்தம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது? கைகளை போடும். இன்னையில இருந்து அந்த வருத்தத்தை கிட்டு மறந்து அப்துல் கலாம் இருப்பதை நாம் மறந்திருக்கிறோம். குடிசையில் பிறந்தவர் தான தம்பி அப்துல் கலாம் இல்லையா? உண்மையா பொய்யா? இன்னும் எனக்கு வருத்தம் இருக்கிறது குழந்தைகள், இன்னும் 15 ஆண்டுகளாக அப்துல் கலாமை தவிர இன்னொரு குடிசை வாசியை நாம் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யவில்லை. இன்னும் எத்தனை காலம் தான் அப்துல் கலாமை மட்டுமே உதாரண புருஷராய் சொல்லிக் கொண்டிருப்பது? உத்தரமேரூர் ஒரு அப்துல் கலாம் ஏன் பிறக்கவில்லை? பிறந்திருக்கலாம், ஒருவேளை அந்த அப்துல் கலாமுக்கு 17 வயசாக கூட இருக்கலாம், அந்த அப்துல் கலாம் இங்கே கூட அமர்ந்து கொண்டிருக்கலாம். அடையாளப்படுத்தப்படாத அப்துல் கலாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை மாவட்ட முதன்மை கல்வியாளர் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களை பேசிக்கிட்டு இருக்கேன்.
இவ்வளவு நேரமா எந்த அதிகாரியும் எந்த மாணவனோட பேசினதில்லை நண்பர்களே. நீங்க புரிஞ்சுக்க, உங்களையே தோண்டி பார்த்து உங்களுக்குள் இருக்கிற உங்களை உங்களுக்கே அடையாளம் அறிமுகப்படுத்துகிற வேலைதான் இந்த நிகழ்ச்சி, துணிந்து நிலையின் நிகழ்ச்சி. எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறோம் தெரியல. அதான் அம்மா அவர்கள் இந்த மாவட்டம் முழுவதும் மாணவர்கள்ட்ட பேசணும், மாணவர்களிடம் போய் பயணப்படணும் முடிவண்ண போது யாரை வைத்து பேசுவது நமக்கு தேடிய போது நமக்கு கிடைத்த ஒரு மாமனிதர் தான் திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள். நாங்க எக்ஸாம்பிள் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்க பஸ்லயோ புஸ்தகத்துக்குள்ளேயோ உங்க ஸ்கூல் பேக்குள்ளயோ விஜயோ சூர்யாவையோ ஆர்யாவையோ ஏன் வச்சிருக்கீங்க தம்பி? அந்த சூர்யா வீட்டுக்கும் விஜய் வீட்டுக்கும் வருமான வரி சோதனைக்கு போய் அவங்கள முட்டி போட்டு உட்கார வச்சு ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறோம். நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் உன்னிடம் பேசுவதற்கு ஒரு தகுதியான நபராக வந்திருக்கிறாருங்க. நாங்க சினிமா ஹீரோக்களை அழைத்து வரவில்லை, சினிமா ஹீரோக்களை அழைத்து வரவில்லை. இன்னும் அலெக்சாண்டரையோ நெப்போலியனோ பழைய கதைகளை சொல்வதற்கு நாங்கள் வர மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லைன்னு சொன்ன பாரதியின் வார்த்தையை நம்புகிறோம். பழைய கதை எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது, புதிய கதையோடு வந்திருக்கிறது. திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் உன்னை போலவே உன் குடிசை வீட்டை போலவே ஒரு குடிசையில வாழ்ந்தது. செங்கல்பட்டுல இன்றைக்கு அந்த வீடு இருக்கிறது. இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் போய் பார்த்தோம் அந்த வீட்டில் குடிசையில் பிறந்த ஒருவரை அழைச்சு வந்தது. நம்மள ஒருத்தர் நாம சொன்னா தான் கேட்கணும். நீ கண்ணாடி பண்ண நின்று ஓ வார்த்தையை நீ பேசி கேட்கணும். நான் ஒரு தடவை முடிவுன்றேன்னா என் பேச்ச நானே கேட்கறது இல்லை. அட மானம் கட்டவனே, உன் பேச்ச நீயே கேட்கலாம், எப்படி அவன் அடுத்தவன் கேட்பான்? ஆனா உன் பேச்ச நீ கேட்க வேண்டும், உனக்குள்ளே ஒரு குரல் ஒழிக்க வேண்டும். அதனால உனது குரலாக உனக்குள்ளே ஒழிக்கிற குரலாக ஒரு குரலை ஒழிக்க போகுது. அதான் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவருடைய குரல். உன்னை போலவே 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவர், ஒரு குடிசையில் பிறந்த ஒரு ஏழைக்கு பிறந்த குழந்தை, ஒன்ன மாதிரி அரசு பள்ளியில படிச்ச, இப்பயாவது கவர்மெண்ட் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குது, படிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உனக்கு வேணும், பணம் தேவையில்லை, எல்லாமே கிடைக்குது ஃப்ரீயா. ஆனா 25 ஆண்டுகளுக்கு மேல அரசு பள்ளியில எதுவும் ஃப்ரீ கிடையாது, அங்கே ஃபீஸ் கட்டிதான் படிக்கணும், யூனிஃபார்ம் சொந்தமா தான் வாங்கி ஆகணும். ஏழைகள் அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூட கஷ்டப்பட்ட காலம், அப்ப படிச்சார். நீயாவது +2 வரைக்கும் வந்திருக்க, உன் அப்பா அம்மா செய்த புண்ணியமாக கூட அது இருக்கலாம். ஆனா அவர் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூல்ல படிச்சார். அரசு பள்ளியில 6வது பிறகு நீ படிப்பதற்கு லாயக்கு இல்ல, உன்னால வாசிக்க கூட தெரியலையே, நீ மக்கு மக்குன்னு எல்லாம் சக மாணவர்கள் சொன்ன காரணத்தினால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வீட்டுல நின்ன ஒரு குழந்தை போச்சு, வாழ்க்கையே போச்சு. படிக்காத குழந்தைக்கு எப்படியா வாழ்க்கை கிடைக்கும்? 12 வயதுக்கு பிறகு ஸ்கூலுக்கே போகல, 6ஆம் கிளாஸுக்கு அப்புறம் சென்னையில அரசு பள்ளியில வாழ்க்கை வறுமையும் விரட்டுகிறது, பசி துரத்துகிறது. போய் தெரு தெருவா சென்னை நகரமெங்கும் சுற்றி திரிந்த அன்றைக்கு லாட்டரி சீட் இருந்துச்சு, அதை வித்தார். லாட்டரி டிக்கெட் விற்ற ஒரு சிறுவர் வறுமை துரத்துகிறது, வேற வேலை தேடுறார். லாட்டரி விற்கிறார், மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறார். மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யற பையனை போய் பாரு, உடம்பெல்லாம் கருப்பாரு, மையும் கிரீஸும் பெயிண்ட் தடவிங்க. ஜெராக்ஸ்ல வேலை செய்யறார், சவுண்ட் சர்வீஸ் கடையில் வேலை செய்யறார். இப்படி ஒரு 6-7 ஆண்டுகளாக குழந்தை தொழிலாளிய வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் 17 வயசுல தான் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி ஒலிக்கிறது. ஆகா, என் வாழ்க்கை எல்லோரும் சொல்வதை போல நான் ஒரு மக்கு பிள்ளையா? எல்லோரும் சொல்வதை போல நான் முட்டாள் தானா? என் தந்தை ஒரு ஏழை, என் தாய் ஒரு ஏழை, நானும் ஏழைதானா? என் குடும்பத்தின் தலையெழுத்தை நான் மாற்ற பிறந்திருக்கேனா? அல்லது அதே சபிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நானும் வாழ்ந்து மடிய போறேனா? ஒருவேளை என் குழந்தையும் ஏழையா தான் பிறக்க போறானா? யோசிச்சு பாருங்க, 10,000 ஆண்டுகளாக அந்த குடும்பத்தின் பாரம்பரியம் ஏழைதான், 20,000 ஆண்டுகளாக அந்த பாரம்பரியம் தான் அது ஏழைதான். ஏழைக்குத்தான் ஏழை பிறந்துகிட்டே இருக்க முடியும். அதை மாற்ற வேண்டும் என்று தலைமுறை மாற்றத்திற்கான விதை என்ன செய்வது? நான் எல்லாரும் என்ன மக்குன்றாங்க, எல்லோரும் என்ன முட்டாள்ன்றாங்களே, நான் முட்டாள் தானே என்ற கேள்வி 17 வயசுல அவருக்குள்ள வந்துச்சு. அவமானப்பட்டார், துரத்தி அடிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், கேலியும் கிண்டலும் பேசப்பட்ட அந்த சிறுவன் உன்ன மாதிரி இளைஞன், டீனேஜ், 17 வயசு இளைஞன். அவர் பாக்கெட்ல சூர்யா ஆர்யா வைக்கல, உள்ள அன்னைக்கு இருந்தா மோகன் படத்தையோ ரஜினிகாந்த் படத்தையோ வச்சிருந்திருக்கணும், நல்ல வேலை வைக்கல. அதனால நீங்க ரஜினிகாந்த் வீட்டுக்கு ரயில் போய்கிட்டு இருக்கிறேன். வேலையில்லா பட்டதாரி தனுஷ் அவருக்கு முன்னாடி பேசாமனு கிட்டு இருக்கேன். 17 வயசுல யோசிச்சு
முயற்சி பார்த்தார். இதை என் தலையெழுத்தை நான் தான் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து, நான் முட்டாள் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க போகிறேன் முடிவெடுத்து 17 வயசுக்கு அப்புறம் 8ஆம் வகுப்பு தேர்வை பிரைவேட்டா எழுதினார். ஸ்கூலுக்கு போக 10ஆம் வகுப்பு தேர்வை பிரைவேட் எழுதினார். 18 வயசுல 12ஆம் வகுப்பு தேர்வை பிரைவேட் எழுதினார். அதுக்கப்புறம் 20 வயசு கிட்டத்தட்ட அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் வியாசர்பாடியில் பிஏ இங்கிலீஷ் படித்தார். 3 ஆண்டுகள் படித்து முடித்த பிறகு நான் திரும்பவும் என்ன வேலைக்கு போகிறது, டிகிரி முடிச்சாச்சு, நான் இப்போது விஐபி, வேலை இல்லாத பட்டதாரியா. வாத்தியார்னா நீங்க சொல்லுவார், எக்ஸாம்பிள் ஆசிரியர் என்பவர் யார் கேட்டா சொல்லுவோம், அழகா பல வேலை இல்லாத பட்டதாரிகளை உருவாக்குகிற ஒரு வேலையுள்ள பட்டதாரிகள் நாமெல்லாம். நான் ஒரு வேலையில்லாத பட்டதாரியா முடிவெடுத்தார். நான் என்ன குமாஸ்தா வேலைக்கு போறதுக்காக பிறந்திருக்கிறேன், இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கையில நான் மாற போறேன் அப்படின்னு தேடினார். நண்பரோட விசாரிச்சார். இந்தியாவிலேயே கஷ்டமான எக்ஸாம் இது சார், என்ன அவமானப்படுத்திருக்கிறாங்க முட்டான்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க எல்லாரும். நான் என்ன நிரூபிக்கணும், இந்தியாவிலேயே கடினமான எக்ஸாம் தேடினா ஐஏஎஸ் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு இந்த வருஷத்துக்கான ஐஏஎஸ் எக்ஸாம் பிரிலிமினரி தேர்வு நாளைக்கு நடக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ம சீவமாக இருக்கு. பொறுப்பு அதையும் நாளைக்கு பல வேலைகள் அவங்களுக்கு அந்த தேர்வுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன்னு உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்காக, இந்த தகவலுக்காக சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி இந்தியாவிலேயே கடினமான எக்ஸாம் எதிர்பார்த்து ஐஏஎஸ் எக்ஸாம் நான் அதை எழுதுவேன் முடிவெடுத்தேன். முடியுமா முடியாத தெரியல, எழுதுவேன் முயற்சி செய்த யார் முட்டால் மக்கு மக்குன்னு சொன்னாங்களோ அந்த சமூகத்தின் முன்னால் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஐஆர்எஸ் பிரிவுல இந்தியாவிலேயே முதல் மாணவனாக வந்து எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த மக்கு பிள்ளையை உங்கள்கிட்ட அழைச்சு வந்திருக்கோம். நேற்று மதுரையிலே தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குரு தன் சீடர்களை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு சென்றாராம். அலைகள் மோதுகிற அந்த கடற்கரையை காமிச்சு மாணவர்கள் சீடர்கள்ட்ட கேட்டாராம், சீடர்களே இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டபோது ஒரு சீடர் சொன்னாராம், இந்த கரையிலே வந்து வந்து மோதுகிறதே அலைகள், அவை விடாமுயற்சி நமக்கு கத்துக் கொடுக்கின்ற குருவேன்னு சொன்னாராம். இன்னொரு சீடர் கேட்டா உனக்கு என்ன தெரிகிறது, அந்த சீடன் சொன்னான், இரண்டாவது சீடன், அலை வந்து எத்தனை முறை மோதினாலும் அசையாமல் இருக்கிற உறுதியை இந்த கரை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதுன்னு சொன்னானா. குரு சொன்னாராம், எனக்கு இரண்டுமே தோன்றுகிறது சீடர்களே, சில சமயம் நாம் அலைகளாக இருக்க வேண்டும், சில சமயம் நாம் கரைகளாக இருக்க வேண்டும் சொன்னாராம். எனக்கு இப்பதான் புரியுது, என் நண்பர் தான் அவரு, ஆனா அம்மா சொன்ன கதைக்கு அப்புறம்தான் புரியுது, அவரே மோதுகிற அலையாகவும் இருந்தார், அவரே அசையாத கரையாகவும் இருந்தார், அதனால அந்த வாழ்க்கையில் ஜெயித்தார். அப்படி வாழ்க்கையில் ஜெயித்த நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களை உங்களுக்கு நான் திரையிலே அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்பர்களே. இதோ திரையில் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள்.
பக்கத்துல இந்த பக்கம் திரும்புங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வாங்க. ஜோதி உட்காந்து இங்க இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க இருக்க நண்பர்கள் இங்க. மேடம் நீங்க இந்த சைட்ல பாய்ஸ் மட்டும் அங்க இருக்க கேர்ள்ஸ் ஜோதி உட்காந்து